வணக்கங்க. கார் பயணத்தில் ஒரு காவியம் கேக்கலாமா? ஒரு கணவர் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கார பரிசு கொடுத்தாரு. சாவி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பையில இன்சூரன்ஸ், ஆர்சி புக், லைசன்ஸ் எல்லாத்தையும் கவர்ல போட்டு கொடுத்துட்டு சாவியும் கொடுத்தாரு. நீ போயிட்டு நல்ல ஒரு ஜாலியா ஒரு டிரைவ் பண்ணிட்டு வாமா அப்படின்னு பெர்மிஷனும் கொடுத்துட்டாரு. என்னமா அந்த கார் அவங்க கரெக்டா ஓட்டின் போனாங்களா? எனக்கு தெரியும் அவங்க காரை பேர் டமால் இடிச்சிட்டாங்களா? ஆமாப்பா, உண்மையிலேயே அவங்க காரை ஓட்டிட்டு போயிட்டு மீடியன்ல போய் இடிச்சு கார் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாய் ஒரே அழுகையில் இருக்கும்பொழுது போலீஸ் எல்லாம் சுற்றி வந்துட்டாங்க. எங்கே உங்கள் லைசன்ஸ் எங்கே அப்படின்லாம் கேட்டாங்க. தன்னுடைய கணவர் கொடுத்த அந்த சின்ன பேக்கில் இருக்கிற லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக கைவிடும் பொழுது உள்ள ஒரு சின்ன நோட் எழுதி வச்சிருந்தாரு அவங்க ஹஸ்பண்ட். என்னன்னா, நீ என்னைக்காச்சும் ஒரு விபத்தை நீ சந்திச்சனா நான் நேசிக்கிறது உன்னை தான், காரை இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாராம். இப்பெல்லாம் ஜனங்க பொருட்களை நேசிச்சுட்டு உறவுகளை விட்டுடுறாங்க. உறவுகள் முக்கியம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான அழகான ஸ்டோரியை சொன்ன ஜெசிமா. அந்த மனைவிக்கு எப்படி அந்த கார் ஒரு கிஃப்டா கிடைச்சதோ, காட் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் லைஃப் அப்படிங்கிற ஒரு கிஃப்ட கொடுத்திருக்கிறாரு, அதை வாழறதுக்கு உண்டான சாவியையும் கொடுத்திருக்கிறாரு. ஆமா ஜெசிமா, அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற லைசன்ஸை கொடுத்துருக்கிறாரு. நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா அதை இன்சூர் மாதிரி அழகாக கவர் பண்ணியிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே நம்ம பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. வேதவசனம் சொல்லுகிறது, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது என்று. ஆண்டவருக்கு நம்மளுக்கு கொடுத்த லைஃபை விட நம்மளை ரொம்ப பிடிக்குங்க. இந்த ஆர்சி புக்கு, லைசன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே அடங்கி இருக்கிறது தான் இந்த பரிசுத்த வேதாகமம். இது நம்ம கையில் இருந்துச்சுன்னா வாழ்க்கைங்கிற வண்டி சூப்பராக ஓடும். Have a nice day. God bless you.